லாரி இதான் டிரைவர் கேபினு அண்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்தோடன பார்த்தீங்கன்னா தலைவரை பாருங்கள் ஏசியை பாருங்கயா இங்கே வா அட்டே எங்கள் அப்பா என்ன மின்னுறான் தம்பி உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க இவ்வளோ ஏசி மூணு யூனிட் கேபினுக்கு ஏசி அந்த ரூமுக்கு ஏசி இந்த ரூம் இதுக்கெலாம் நமக்கு தானாக சேர்ந்த கூட்டம் நான் ரெண்டு மூணு படம் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட ஓ சு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கேன் அதனால மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு போங்க சரியா அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரவேன்னாலே நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கிரேஸ் இருக்கும் கேரவேனில் யார் இருப்பா என்ன பண்ணுவாங்க உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன் உள்ளே கனெக்டிங் டோர் இருக்கா என்ன இத்தனை டோர் இருக்குது எல்லாத்துக்கும் சீக்ரெட் டோர்லேருந்து எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் லெட்ஸ் கோ அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று சொல்லிக்கிறேன் கொஞ்சம் ஓவராக இருக்கும் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேரவேனுக்குள்ளே இருக்காங்க யூபர் பஸ் ஆகிய நான் பஸ்ஸுக்கு மேலேயே இருக்கேன் ஒன்றும் சொல்கிறது கிடையாது வாங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கனால லைக் பண்ணிடுங்க ஓகேவா ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் அண்ட் நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தெரியுமா கேரவன் கேரவன்ங்கிறது எனக்குலாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன தான் உள்ளே இருக்கும் எல்லாம் உள்ளே போகிறாங்க பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின் எல்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே என்னென்ன வசதிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் திருப்பூர் வந்தது தான் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கார் கேரில் வந்து நம்ம காரை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த அண்ணன் சொன்னார் நான் கேரவன்லாம் வச்சிருந்தேன் தம்பி அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கனே அப்படின்னு சொன்னால் அண்ணன் கையோட நம்ம பொள்ளாச்சி கூட்டிட்டு வந்து ஒரு தென்னந்தோப்பில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படி எத்தனை கேரவன் நினச்சிங்க ஒரு கேரவன் நான் சரத்தில் என்ன சும்மாவா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்த நாலு கேரவன் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு கேரவன் தான் காமிப்பேன் இன்னொரு வீடியோவில் ரெண்டு கேரவன் காமிப்பேன் சரி ரெண்டு கேரவன் காமிப்பேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரவன் பார்ப்போம் இருக்கிறதுல பெரிய கேரவன் இங்கே வாங்கவா அங்கே வந்து காமிங்க பாருங்கள் ஒரு பஸ்ஸு மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய பஸ்ஸு பாருங்கள் திஸ் இஸ் த கேரவன் அண்ட் அதே மாதிரி அண்ணன் உரையமைச்சு வாங்கினேன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இருக்கார் இவர் வந்து மங்காத்தா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 crores வந்து இவர் தான் அண்ணன் தான் லாரியில் ஓடிட்டு போவார் ஞாபகம் இருக்கா அண்ணன் இந்த சீனை வேணால் இங்கே போடுறேன் ஆனால் ஆனால் அண்ணன் படத்தில் நடிச்சிருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கேரவன் வச்சுருந்தார் அதனால் ஹீரோஸ் கூடலாம் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது அண்ணன் வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கேரவன் சம்மந்தப்பட்டது எல்லாம் நான் ஃபஸ்ட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இன்ன மாதிரி வசதியெலாம் இருக்குது நானே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனை எனக்கு வந்து நான் படத்தில் இன்னதாண்டா இருக்கும் இதுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள்லாம் பார்த்து வளர்ந்துருப்பீங்க நம்ம அப்படி கிடையாது இல்லை இன்னதான் போகிறேன் இங்கே வராங்க வெளியே கருப்பு கலரில் கோட்டை போட்டு ரெண்டு பேர் நிற்பாங்க கதவை திறப்பாங்க உள்ளே போவாங்க உள்ளே என்ன மாதிரி வசதி இருக்குன்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டி தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த இதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டு என்னதான் இருந்தாலும் கேராமேனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகிறோம்னா கேபின் தான் பார்க்க போகிறோம் அது நம்ம ஏரியானே நீங்கள் என்ன சொகுசு வேணால் வச்சுங்க நம்மளுக்கு வந்து கேபின் முக்கியமானது தான் ஃபஸ்ட்டு கேபின் பார்த்துட்டு வந்துடுறேன் லெட்ஸ் கோ பஸ்ஸு நல்ல பெரிய பஸ்ஸு அப்பா தம்பி நம்ம இது நம்ம பஸ்ஸில் ஏறுற மாதிரிலாம் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாதுப்பா கொஞ்சம் கைஸ் சொன்னேன்ல என்னதான் லக்ஸுரி வண்டினாலும் நம்மளுக்கு கேபின் ட்ரைவ் தான் ஃபஸ்ட்டு லாரி இதான் டிரைவர் கேபினு அண்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்தோடன பார்த்தீங்கன்னா தலைவரை பாருங்கள் ஏசியை பாருங்கயா இங்கே பாருங்கள் சாமா ஃபஸ்ட்டு கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டன் ஏசின்னு நினைக்கிறேன் ஒரு அரை டன் ஏசி இருக்குது வேறு என்ன வசதி இருக்குது நல்லா பெட்டெல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்காப்புல உட்காந்துக்கலாம் நல்லா கேபின் ரைடு வந்தவங்களுக்குலாம் நல்லா பெரிய கண்ணாடி நல்லா சமணங்கால போட்டு இப்படி உட்காந்துட்டு கேபின் ரைடு வண்டியை பார்த்துட்டே போகலாம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈச்சர் வண்டி அண்ட் ஏசி சுவிட்ச் எல்லாம் அங்கே தான் ஏதோ வச்சுருக்காங்க எல்லாமே வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது ஜாலியாக இருக்கும் கேபின் ரைடுக்கு வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் மெயின் கண்டென்ட்டு பக்கத்து ரூமில் அங்கே அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்குள்ளேருந்து இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் தான் ஸோ அதை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க இதாக தேவையான மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பட் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் அந்த வழியாக தானே போவாங்க நம்மளும் அந்த வழியாக தான் போகிறோம் வாங்க போகலாம் கைஸ் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போய் பார்க்கவே இல்லை வீடியோவோட போய் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் திறந்தே பார்க்க போகிறேன் ஆனால் திறந்துருவா திறக்கவா தொடங்க அத்தாடி போமா வலது கைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து கேரவேனுக்குள்ளே ஏறுறேன்
அட்டேங்க அப்பா என்ன மின்னுறான் தம்பி. ஃபஸ்ட் டைம் கேரள வேற லெவலில் இருக்கு. இந்த ஒரு பெரிய சோஃபா இருக்கு அப்பா. அண்ட் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த இதெல்லாம் நம்ம இத்தனை படத்தில் பார்த்துருப்போம். இந்த உட்காந்து மேக்கப் போடுவாங்களே ஹீரோயின்ஸ்லாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படியே எடுங்க பார்ப்போம். நம்மளுக்கு அவங்க வேறு சேர் போட்டிருப்பாங்க ஹீரோயின்ஸ்லாம் வந்தால் நம்ம யார் டியூபர் பாஸ் தானே, அதனால இப்படி வந்திருக்கோம். அண்ட் கைஸ் செம்மையாக இருக்குல்ல. ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய கண்ணாடி இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 லைட்ஸ் இருக்குது. பார்த்தாலே பாருங்களேன், யார் அழகாக இல்லாதவங்க கூட அழகாக தெரியுவாங்க போல இந்த கண்ணாடியில் பார்த்தா. அவ்வளோ லைட்டு போட்டு டியூபர் பாஸே கொஞ்சம் அழகாக தெரியறாங்கல்ல. இந்த கண்ணாடி அந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த கண்ணாடியில் என்னென்ன ஹீரோஸு இந்த இந்த ஹீரோயின்ஸ்லாம் இந்த கேரவனை யூஸ் பண்ணியிருக்காங்கலாம் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நான் வரேன். அவசரப்படாதீங்க, ஃபஸ்ட் நம்ம டூர் பார்ப்போம். கண்ணாடி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்ணாடி இருக்குது. அண்ட் வேற என்ன நல்ல சீலிங்லாம் பார்த்தீங்களா, நல்ல ஹைட்டான ஒரு சீலிங் வச்சு சோஃபா. ஆ தம்பி சொல்லுங்கப்பா, அடுத்த படம் இப்போ ஷூட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு, இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து அடுத்த மாதம் அப்பாயின்மெண்ட் தரேன், நான் பேச மாட்டேன். இப்படிலாம் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் இங்கே தான் உட்காந்து இப்படி பேசியிருப்பாங்க. இல்லை என் மேனேஜர்கிட்ட பேசணும் நீங்கள் அப்படி இப்படிலாம் இந்த இடத்துலாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சோஃபா செட்டு அப்பா, சூப்பராக இருக்குது. ஓகே வேறு என்ன வச்சுருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஏசி, சூப்பரான ஒரு ஏசி வச்சுருக்காங்க. அண்டு ஏன்னா கேபின்கே ஏசி இருக்கிறப்ப ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்கிறதுக்கு ஏசி இருக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். நீங்களாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்களாம் நிறையா ட்ரெஸ் போடுவாங்கள்ல, ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1, 1.5, 2, 2 இங்கே பார்த்தீங்கன்னா 3, 6, 9 வச்சுருக்காங்க. இத்தனை துணி கொண்டு வந்தாலும் அவங்க தொங்க போகிறதுக்கான ஒரு வசதியான இடம். கைஸ் கண்ணாடி பார்த்துட்டு, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி வச்சுருக்காங்கப்பா, சாம்சங் டிவி. பங்கமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் உட்காந்து படம் பார்க்கலாம், சோஃபாவில் உட்காந்து படம் பார்க்குறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் போல். ஃபுல் ஏசியை போட்டு குழு 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 குழுன்னு உள்ளே ஜம்முன்னு வச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க இன்னொரு சைடு போவோம். இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்துங்க. ஜிஸ் என்னவாக இருக்கும், என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எனக்கு தெரியும் நீங்களாம் என்ன கெஸ் பண்ணுவீங்க, அதே தான் நானும் கெஸ் பண்ணுறேன். வாவா கைஸ், இப்போ வந்து கேரவேனோட பாத்ரூமில் இருக்கும். அங்கே ஒரு பெரிய கண்ணாடி, எல்லா இடத்துலையும் பெரிய கண்ணாடி. இங்கே ஒரு கண்ணாடி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கண்ணாடி. அண்ட் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பஸ்ஸுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய பாத்ரூம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பெரிய பாத்ரூம் வச்சுருக்காங்க. அண்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு ஷூட்டுக்கு போகலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ தட் இப்போ க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் வாங்க வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், சரி இவ்வளோ பெரிய சோஃபாலாம் போட்டிருக்கீங்களே, நீங்கள் என்ன சேர் இல்லை, ஒரு டேபிள் இல்லை, இப்படி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் என்ன கேரவன் வைக்கிறவங்க, அது மட்டும் யோசிக்காம இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. நானே இதை ரொம்ப நேரம் தேடினேன், அதுக்கப்புறம் எனக்கே தெரிய வந்துச்சு. அதனால தான் திருப்பி எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஆன ஒரு டேபிள் அப்படியே வருது. அது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதை வந்து நீக்கிட்டு இதை வைக்கணும். இப்படி இருக்கா, இங்கே ஒரு டேபிள் இருக்கா, அதே மாதிரி அப்படியே அமைச்சப்பா, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இப்படி இருக்கே ஸ்டாண்டு நிற்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்படி எடுத்து இப்படி வச்சிங்கன்னா இப்படி நிற்கும். இப்படி தான் உட்காந்துருப்பாங்க சொல்லுங்கள் சார். ஸோ தட் திஸ் இஸ் அ லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் உட்காந்து டியூபர் பாஸ் வீடியோ எடுக்கிறாங்கிறப்ப ஒரு பெருமையான மூமெண்ட் நம்ம சேனலுக்கும் சரி எனக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இருக்குது, இந்த ஒரு கேனவர் நீங்கள் பார்த்தது கேரவேனோட ஆஃப் தான், இன்னொரு ரூம் கூட இருக்குது. நிறையா பேருக்கு டவுட் இருக்குது தெரியுமா, கேரவேனில் ரெண்டு ரூம் இருக்குமா, நடுவில் கிராஸ் பண்ணலாமா, நிறைய டவுட் இருக்குல்ல. ஐ நோ அபவுட் யூ கைஸ் ஐ கவர் தட், லெட்ஸ் கோ. கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரவன் ரூமு, இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேரவன் ரூம் இருக்குது. லெட்ஸ் கோ டு திஸ். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கதவு இருக்குது, அதே மாதிரி தான் மொத்தம் 3 என்ட்ரன்ஸ், கேபினுக்கு 1, சென்ட்ரலில் ஒரு பெரிய ரூமு. இந்த ரூமில் என்னென்ன சகல வசதிகள்லாம் வச்சுருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம். சும்மா சில்லி சில்லி சில்லின்னு ஏசி கூலிங்காக இருக்குது, ஏசி போட்டு வச்சுருப்பாங்க போல டியூபர் பாஸ் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓ இதுக்குள்ளேயுமே ஒரு ரூம் இருக்கா, இது என்னப்பா, ஓ இதுக்குள்ளேயும் பாத்ரூம் இருக்குப்பா, அந்த ரூம்லேயும் பாத்ரூம் இருக்குது, இந்த கேரவன் ரூம்லேயும் பாத்ரூம் இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப இட்ஸ் எ ப்ரெட்டி ஸ்மால் பாத்ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே என்னப்பா இருக்குது, ஓவன்லாம் இருக்குப்பா. எஸ்
ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவன் இருக்குது, அண்ட் இது வந்து சமைக்கிற ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்னு கெஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் பசிச்சா ஏதாச்சும் அவங்களே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்களா, இல்லை அதுக்கு நான் அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க, பிஎஸ்லாம் இருப்பாங்க, அவங்க குடிப்பாங்க. அண்ட் அது ஓவரால் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டு ஹைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவோட சின்ன சோஃபா தான், பட் கம்ஃபர்டபுளான ஒரு சோஃபா தான். அண்ட் அதே மாதிரி டிவியும் இருக்குது அண்ட் ஒரு ஏசி இருக்குது. பட் கம்பேரேட்டிவ்லி அந்த ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரூம், பெரிய ஏசி, பெரிய டிவி. அது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரூம், சின்ன பாத்ரூம், சின்ன ஏசி. பட் இது வந்து அவங்களுக்கு என்ன தெரியுது, அங்கே வந்து ஒரு பெரிய ஆக்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க போல. ஸோ அது கீழே இருக்கிற சம ஆக்டர்ஸ்லாம் தான் இந்த ரூம் தருவாங்க போல. அது வந்து நம்ம அண்ணன்ட்ட பேசுவோம், அண்ணனுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது அதை பற்றி. நம்ம இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய மேக்கப் கண்ணாடி இருக்குது. வா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிவர் பாசிபிள் அழகாக இருக்கானே. வா 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 சரத், இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப் வந்து நீ கூடி சீக்கிரம் உங்கள் வீட்டில் வைக்கிற. அண்ட் ஹியர் கம்ஸ் த மெயின், எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் போகலாமா அப்படி அப்படின்னு. எனக்கே அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு வந்து நான் உங்களுக்கு நான் விடை தரப்போகிறேன். விடை 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 டன் 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 டன். அடே வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் கிடையாது, இட்ஸ் இன்டர் கனெக்டிங் ரூம் தான். ஸோ அதுக்கு நம்ம லாக் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம் தேவைன்னா. இங்கே லாக் இருக்குது, ஸோ தட் இந்த ரூம்லேருந்து நம்ம இந்த ரூமுக்கு போய்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கே ரூம் அப்படி தான் சொல்லுவேன். பட் ரெண்டுலேயுமே ஈக்குவல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதுலேயும் டிவி இருக்குது, அதுலேயும் டிவி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் கண்ணாடி இருக்குது, இதுலேயும் மேக்கப் பண்ணிருக்கு, இதுலேயும் பாத்ரூம் இருக்குது, இதுலேயும் பாத்ரூம் இருக்குது. இட்ஸ் அ குட் ஒன் ஃபன் சரத். டியூபர் பேஸ் சேனல் அதுக்கப்புறம் கேரவேன் காமிக்கணும், ஏதாச்சும் குறை சொல்லக்கூடாதுப்பா. என்னால் முடிஞ்சது கேரவேன் காமிச்சிட்டேன், இன்னும் ரெண்டு கேரவேன் இருக்குது, அதை நான் காமிப்பேன். ஓகேவா, அண்ணன் பேசுவோம். ஏ கைஸ், கேரவேன் ஃபுல்லாக உங்களுக்கு நான் டூர் காமிச்சிட்டேனே, சுற்றி காமிச்சிட்டேனே. ஆனால் பேசிக்காக கேரவேனை பார்த்தா இந்த வசதி இருக்குது, இந்த வசதி இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே இது இப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. சார் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படி கொஞ்சம் வசதியாக உட்காந்துக்குவா, அப்புறம் நல்லா பேச போகிறோம், நிறைய விஷயம் பேச போகிறோம். ஆக்டர் ஆக்ட்ரஸை பற்றிலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் கேட்டால் நம்ம சேனலில் நீங்கள் வேறு லெவலில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்துலலாம் நடிச்சிருக்காரு, திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். அந்த 500 கோடி அந்த லாரி ஓட்டி வரது நம்ம அண்ணன் தான், அண்ணன் கேரவன்லாம் வச்சிருந்தாரு. ஸோ ஆனால் ஒரு கேரவன் இப்படின்னா ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஹீரோயின் கொடுப்பாங்களா, ஹீரோ இப்போ ரெண்டு ரூம் இருக்குது, அப்போ வந்து அந்த ரூம்லாம் யார், பெரிய ரூம் யார் கொடுப்பா, சின்ன ரூம் இந்த மாதிரி ரூம்லாம் யார் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுங்களேன். இப்போ ஒரு கேரவன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மெயின் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கு வந்து ஒரே வண்டியை தான் எடுத்துக்குவாங்க எப்போவுமே, ஃபுல் வண்டி, ஃபுல் வண்டி தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பேக் ரூமில் ஃபுல்லாக லக்கேஜ் வச்சுக்குவாங்க. இப்போ இந்த ரூமில் இந்த சின்ன ரூமில் ஓகே, ஆமாங்க, லக்கேஜஸ் அவங்களுக்கு தேவையான டிஷ்ஷஸ் தயார் பண்ணுறது இங்கேயே. ஓகே, ஃப்ரிட்ஜு ஓவன்லாம் இருக்கனால, மைக்ரோ ஓவன் ஃப்ரிட்ஜ் எல்லாமே இங்கே இருக்கிறனால வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து எக்ஸஸ் பாடி டைட் ஃபுட்டாக இருக்கும். ஓகே ஓகே, அதனால் வந்து சிக்கன் சிக்கன் எல்லாமே நம்ம இங்கே பண்ணுறது இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க மேக்ஸிமம் இங்கேயே சாப்பிடுவாங்க. பெரிய ஆக்டர், பெரிய ஆக்டர்ஸ், ஆமாங்க, அவங்களுக்கு லக்கேஜ் வந்து ஜாஸ்தி, லக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல் கேரவன் இந்த கேரவன் அவங்க ஃபுல் அந்த ரூமில் பெரிய ரூமில் அங்கே உட்காந்து மேக்கப் பேசுறது, மேனேஜர் பேசுறது எல்லாம் ஓகே 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 ஓகே. ஹீரோயின்ஸ்க்கும் அதே மாதிரி தானா, மெயின் மேனேஜர் ஹீரோயின்ஸ் அத்தனை பேர் சிங்கிள் வண்டி தான் எடுப்பாங்க. புண்ணை எல்லாருக்கும் எடுத்தீங்க, அண்ணன் சொன்னால் நான் கேரவன் வச்சிருந்தேன், அப்போ கேரவனா அப்படின்னு சொன்னால் அப்போ அண்ணன் எனக்கு ஒரு ஷூட்டுக்கு ஜாஸ்தி கேரவன் தான் வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி வரையும் கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு இந்த கேரவன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, வேறு ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லணும், கேரவனில் வச்சுருந்தீங்கல்ல அந்த டைம்லலாம் எப்படி இருக்கும். நாங்கள் எல்லாத்தோட லைஃப்னோட கனவு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட இருக்கணும். ஓகே, ஆமாம், ரஜினி சார் பார்க்க, ரஜினி சார் பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, நான் வந்து ஒரு 45 நாள் ரஜினி சார் கூட இருந்த கபாலி ஷூட்டிங் சொல்லி என்னோட கேரவன் ஓடிச்சு. கபாலி சார் அந்த அந்த கேரவன்லேருந்து இறங்கி கை காமிப்பாரு ஒரு, நான் ஆக்சுவலி டைரக்டருக்காக எனக்கு கொடுத்தோம். ஓகே, டைரக்டர் ரஞ்சித் வந்து நம்ம வண்டியில் இருந்தார், பா ரஞ்சித் அவங்க வண்டியில் தான் இருந்தார். ஓகே ஓகே, அதனால் அவர் கூட ஒரு 45 நாள் இருந்து தலைவர் கூட கிட்டையே நின்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம் தலைவரை. தலைவரை சூப்பர் 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 சூப்பர். சரி, ஒரு கேரவனில் நீங்கள் இந்த மாதிரி சகல வசதி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கீங்க, இவ்வளோ ஏசி, 3 யூனிட் கேபினுக்கு ஏசி, அந்த ரூமுக்கு ஏசி, இந்த ரூம், இதுக்கெலாம் பவர் சப்ளை எப்படி, இப்போ பாத்ரூமோட சானிடரி சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்படி இந்த கரண்ட் வருது இதுக்குள்ளே, இதுக்குள்ளே கரண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே ஒர்க்காது, ஏசி லைன் மட்டும்தான், டிசி லைன் கிடையாது, டிசி லைனே கிடையாது, லைனே கிடையாது. சரி, ஒரு வார்டு என்ன, சரி நாளைக்கே நாளைய ஒரு ஷூட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், சரி சும்மா ஒரு நினை, இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒரு சும்மா ஒரு பேச்சு சொன்னேன், இதையும் சீரியஸ் எடுத்துடாதீங்க, நானே எனக்கு இந்த கேரவேன் வேணும்னு சொல்கிறேன்னு வச்சுங்க, 8000 ரூபா வாடகை ஆகும் ஒரு கேரவேன் எனக்கு வந்து. பொதுவாக நீங்கள் உங்கள் டைமில் இந்த மார்க்கெட்டை சொல்லுங்களேன், இல்லை நான் கேட்டால் தப்பான, நம்ம ஒரு சும்மா ஒரு சாதாரண மனுஷன், எனக்கே ஏதாச்சும் ஒன்று போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவெலாம் கூட்டிகிட்டு ஒரு நாள் சந்தோஷமாக இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழணும்னு ஆசை இருக்கப்போ என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறேன், அந்த மாதிரி இருந்தால் இவ்வளோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரன்னிங்கில் இந்த கேரவன் யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ அப்போ வீட்டுக்குள்ளேயே நான் வந்து வீட்டுக்கு வாசலே நிற்க வச்சு வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஏறி உட்காந்து நீங்கள் பிளக்கு குத்தி லைன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து குத்தி நீங்கள் அதை நான் வீட்டுக்குள்ளேயே வெளியே இருந்து நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசுவேன் அப்படி இருக்கு, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகாது பர்பஸ்ங்க. ஓ, இப்போன்னா நீங்கள் ரன்னிங்கில் யூஸ் பண்ண முடியாது, ரன்னிங்கில் யூஸ் பண்ண முடியாது, ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிசி கேரவன்,
வண்டியில் ஹெட்லைட் எரியும், ஆர்ன் அடிக்கும், வைப்பர் வேலை செய்யும், வேற எதுவுமே வேலை செய்யாது. என்னென்ன சொல்றீங்க? உண்மையில அந்த லைட்டும் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குலதெய்வம் கோயில், ஏதோ ஒரு கோயிலில் நீங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, இல்லை கல்யாண மண்டபத்தில் நீங்கள் மேரேஜ் எல்லாம் வைக்கும்போது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேர் அண்ட் பர்பஸ் தேவைப்படும். இப்படி ஒரு காட்டுக்குள்ள கோயில் வச்சிருக்கீங்க, ஒரு காது குத்து வச்சிருக்கீங்க, அதை ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் ரூம் மாற்றுறதோ கைகள் கழுவுறதோ மாற்றுறதோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி இவ்வளோ வாடகை இருக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு நாளைக்கு. இந்த ஒரு நாளைக்கு எடுத்து நாளைக்கு நான் அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் போகிறேங்க. ஒரு நாள் உங்கள் ஃபங்க்ஷனு உங்களுடைய சிஸ்டருடைய பொண்ணுக்கு காது குத்து, மொட்டை அடிச்சு காது குத்துறீங்க, பொண்ணுக்கு கேரளத்தில் எடுத்துட்டு போற அளவுக்கு இல்ல சின்ன பொண்ணு கண்டிப்பா எடுத்துட்டு போறேங்க. வாடகை சொல்லுங்க, எடுத்துட்டு போறீங்க ஒரு நாளைக்கு 10,000 ரூபீஸ். ஒரு நாளைக்கு 10,000 ரூபீஸ் அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வெறும் 10,000 ரூபாய். சரி, நாளைக்கு புக் பண்றேன், இன்னைக்கு சொல்றேன். அண்ணே நோட் பண்ணி வச்சுங்க, சும்மா வாச்சும் ஒரு கேரவன் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி கரண்ட கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காடுறோம். என்ன சொல்றீங்க? அண்ட் அதே மாதிரி பாத்ரூம் பண்ணா பாத்ரூம் இல்ல பாத்ரூம் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஓவர் டேங்க் நாங்க மேல வச்சிருப்போம். தண்ணி டேங்க் இதுக்கு மேலயா? ஆமா, இதுக்கு மேல சின்டெக்ஸ் மாதிரி இல்ல இல்லைங்க, நாங்க இரும்புலயே செஞ்சிருக்கோம். இரும்புலயே சாத்திர ஸ்டீல்லே செஞ்சு வச்சிருப்பீங்க? ஸ்டீல்லே செஞ்சு இந்த பஸ் பாடியில இருந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வரைக்கும் இருக்கும் டேங்க். லெந்தியா இருக்கும். வண்டிய மேடம் ஓகே ஓகே. சத்யராஜ் சார், சத்யராஜ் சார், சத்யராஜ் சார் தான் ரொம்ப எங்க கேரவனை பார்த்து அவ்வளோ அவர் வீட்டுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு பார்த்தாரு. கேரவனை எனக்கே தலையடிக்காம இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஓகே ஓகே, சத்யராஜ் சார். அண்ட் தென் நம்ம வெங்கட் பிரபு சார் எல்லாம் சென்னை 28 சாருக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன், பிகாஸ் சென்னை 28 படத்துலையும் சார் வந்திருக்காரு. அது அந்த லிங்க் மூலியமாக வந்திருந்தீங்களே, அது வெங்கட் பிரபு கூட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது, அவர் மட்டும் தான் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அதனால அவருடைய எல்லா படத்துலையும் ஓகே. ஒரு சீன் வந்துட்டு ஒரு சீன் வர்றதுனாலே பெரிய விஷயம் தானே. என்னண்ணே சூப்பராக அஜித்தே நீங்க தான். அண்ட் கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து 5 படத்துல நடிச்சிருக்காரு, 5 படத்துல ஒரு ஸ்மால் ஸ்மால் ரோல் பண்ணியிருக்காரு. நான் மங்காத்தா சீன் வந்து நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். மங்காத்தா வந்து 500 பக்கத்தில் இருக்கல எல்லாத்தையும் காம் போறோம் பசங்கள்ட. இது என்னை விட்டா யாரு காமிக்க போறா? சிங்கிள் கேரவன்ல சூரிய சார் எக்ஸைஸ் பண்ணுவார். ஓ, எக்ஸைஸ் பண்ணுவார். ஃபுல் லென்த் வண்டி, ஓ ஃபுல் லென்த் ஃபுல் ஸ்பேஸ் இருக்கும். அதுல வந்து அந்த மினிமமான எக்ஸைஸ் பண்ணுவார். மினிமமான எக்ஸைஸ் பண்ணுவார். சூப்பர் சூப்பர். ஆனா அதே மாதிரி நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க பெரிய ஹீரோயினுக்கு போகுது இந்த வண்டி. அடுத்த மந்த் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இந்த வண்டி தான் போகுது. இந்த பர்టిక్యులர் வண்டி தான். இந்த பர்టిక్యులர் வண்டி தான். இந்த வண்டி தான். ஓ மை காட், இந்த பில்லோ தானா அவங்க பிடிப்பாங்க. ஓகே गाइस, பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெரிய ஹீரோயினுக்கு போதாம். யாருன்னு பேரு? அது பேரோட ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஹீரோயினா. யாரா இருந்தாலும் என்ன இந்த இடத்துல தான் உட்காருவாங்க அவங்க. சரி, நான் தண்ணி உட்காந்துருக்கேன், இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே எங்கே வேணால் உட்காந்துருப்பானாலும் பார்த்தீங்கன்னா ஹோல் கேரவனையும் நான் உட்காந்து அப்படியே கொஞ்சம் சாஞ்சி தூக்கிட்டு அப்படியே ஜம்முனு உட்காந்து போக போகிறேன். ஏன்னா இதே கேரவனில் ஒரு பெரிய ஹீரோயின் உட்காந்து போக போகிறாங்களா? அவர் கேட்குறப்பே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு திருப்பூர் மோகன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. திருப்பூர் மோகன் அவர்களே ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடி சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் கேரவன் வீடியோ கமிங் அவுட் சூன் சொல்லுங்கண்ணா. சூன் சூன், எஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
டியூபர் பஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணன் சொல்லிட்டார், மங்காத்தால அண்ணன் தான் அஜித்தியை தூக்கிட்டு போனா கூட்டிட்டு போனார், ஆனால் அண்ணன் சொன்னா கண்டிப்பா கேட்கணும். ஓகேவாண்ணே போமா. தேங்க்யூ.